Good morning, students. My name is M. Rohit. I'm studying in Don Bosco High Secondary School, Madurai, in 7th standard. I'm also a student of Junior IAS Academy. Good morning, students. Today, I'm going to teach about the lesson Science, Unit 1, Matter Around Us. What is the title? Matter Around Us. First, see our first image. This is an element. What is an element? If there is only one component, means that is an element. What is an element? If there is only one component, means that is an element. And see a second image. This is a compound. What is compound? If there is one or two components combined with each other, means that is a compound. What is a compound? If there is one or two components combined with each other, means that is a compound. For example, water. And next, see a third image. This is a mixture. What is this? A mixture. What is a mixture? If there is one or two components in any ratio, means that is a mixture. What is a mixture? If there is one or two components in any ratio combines each other, means that is a mixture. For example, hydrogen and oxygen. And next, we are going to see about what is a matter, which can occupy space and have mass, is known as a matter. Matterna நம்ம எதை எதெல்லாம் சொல்லுவோம் அப்படினா, எதுக்கெல்லாம் இடத்தை அடைச்சக்கூடிய தன்மை இருக்கோ, எதுக்கெல்லாம் மாஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம மேட்டர் அப்படின்னா சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேபிள். டேபிளுக்கு அது டேபிள்ன்றதுக்கு ஒரு தனி மாசும் இருக்குது, அதனால அதுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு இடத்தையும் அடைச்சிக்க முடியும். ஸோ அதனால டேபிள் ஒரு மேட்டர். டு யூ நோ தட் வாட் இஸ் அ மேட்டர் கம்போஸ்ட் ஆஃப்? நம்ம இப்போ மேட்டர்னா என்னன்னு பார்த்தாச்சு. மேட்டர் எப்படி ஆனது அப்படின்றத இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். மேட்டர் அப்படின்றது ஒரு டைனி லிட்டில் பார்ட்டிகளால் ஆனது தான். அதை நம்மளோட நேக்கடை, அதாவது வெறும் கண்களால் நம்ம பார்க்க முடியாது. அது அவ்வளோ சின்னதாக இருக்கும். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற பென்சிலில் அந்த டிப், அது வந்து கிராஃபைட் அப்படின்ற ஒரு நாள் ஆனது தான். அந்த கிராஃபைட் அப்படின்றது கார்பனால் ஆனது. கார்பன் அப்படின்றது அது ஒரு எலமெண்ட். இப்போ நம்ம நார்மலாக பென்சிலை ஷார்ப் பண்ணும்போது அந்த கிராஃபைட் குட்டியாகிட்டே வரும். அந்த கிராஃபைட் குட்டியாகிட்டே வரும். அந்த மாதிரி குட்டியானோடனே அதை இதுக்கு மேலே இன்னும் குட்டியாகவே ஆக்க முடியாது. அது ரொம்ப குட்டியானக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கார்பன் ஆட்டம் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். அந்த கார்பன் ஆட்டமையும் நம்ம கட் பண்ண நினச்சோம் அப்படின்னா அது கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸை காட்டாது. ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அன் எலமெண்ட் தட் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் எலமெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் அன் ஆட்டம். அது எல்லா எலமெண்ட்டோட சின்ன யூனிட் தான் ஆட்டம். அந்த ஆட்டம் அந்த எலமெண்ட்டோட தன்மைகளை எடுத்து நம்மளுக்கு காட்டும். மேட்டர்ஸ் பேசிக் யூனிட் இஸ் அன் ஆட்டம். மேட்டரோட பேசிக் யூனிட் என்னதுன்னா ஆட்டம் தான், அதாவது அணு தான். ரைஸ் அண்ட் வாட்டர் ஆர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ்.
நம்ம தினசரி சாப்பிட்ற அரிசி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே ஆட்டம்ஸ், அதாவது அணுக்களால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம் பார்க்கலாம், அணுவுடைய அமைப்பை பற்றி பார்க்கலாம். அதில் ஆட்டமில் அந்த ரெட் கலர் பால், அப்புறம் அந்த சில்வர் கலர் பால் இருக்கிற இடம் தான் அட்டாமிக் நியூக்ளியஸ். அது என்னது? அட்டாமிக் நியூக்ளியஸ். அந்த ரெட் கலர் பால் தான் ப்ரோட்டான், அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது, அதனால தான் அங்கே ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த க்ரே கலர் பால் தான் நியூட்ரான், அதுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லாதனால அது பிளாங்காக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டிக்கிள், அது அட்டாமிக் நியூக்ளியஸை அதுக்குரிய ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வர்றது பேர் என்ன அதுன்னா எலக்ட்ரான். அது பேர் என்னது? எலக்ட்ரான். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் வச்சிருந்தா கூட நம்மளால் அந்த ஆட்டம்ஸ் அப்படின்றத இந்த ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்கவே முடியாது. பட் நம்ம ஒரு பொருளோட சர்ஃபேஸில் ஒரு சில அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு ஆட்டமோட சர்ஃபேஸை இமேஜின் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம், கற்பனை வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். சிலிக்கனோட சர்ஃபேஸ் அதே மாதிரி பண்ணது.